மாதங்களாக சம்பள பாக்கி வைத்ததால் ஆத்திரமடைந்த குப்பை அள்ளும் தொழிலாளர்கள் திருவேற்காடு நகராட்சி மற்றும் சுகாதார அதிகாரிகளை முற்றுகையிட்டதால் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருவேற்காடு நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் குப்பை அள்ளுவதற்காக சுமார் 150 மேற்பட்ட குப்பை அள்ளும் தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இதில் அதிக அளவில் வெளிமாநிலத்தைச் சேர்ந்த நபர்களே பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு கான்ட்ராக்ட் மாறியதால் புதியதாக வங்கிக் கணக்கு தொடங்க சொல்லி வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது. அதன் பேரில் வங்கிக் கணக்கினை தொடங்கிய நிலையில் அதில் 50 மேற்பட்டோரின் வங்கிக் கணக்கு விவரங்கள் சரியில்லை என கூறி கடந்த 2 மாதங்களாக சம்பளம் வழங்காமல் தவிர்த்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் அதிகாரிகளிடம் அவ்வப்போது முறையிட்ட குப்பை அள்ளும் தொழிலாளர்களிடம் சுகாதாரத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துள்ளனர். சுமார் 2 மாதங்களுக்கு மேலான நிலையில் இன்று குப்பை அள்ளும் தொழிலாளர்கள் சுமார் 50 மேற்பட்டோர் பணிக்கு செல்லாமல் திருவேற்காடு நகராட்சி ஆணையர் ஜஹாங்கீர் பாஷாவை எதிர்ப்பு தெரிவித்து திருவேற்காடு நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த சுகாதாரத்துறை அதிகாரிகள் தொழிலாளர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். மேலும் நாளைக்குள் 2 மாதத்திற்கான சம்பளம் கொடுக்கப்படும் என உத்தரவாதம் அளித்ததன் பேரில் அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். மேலும் 11,000 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ள சம்பளத்தில் அதிகாரிகள் 10,500 மட்டும்தான் கொடுப்பதாகவும், 500 ரூபாயை எந்த காரணத்திற்காக பிடித்தம் செய்கிறார்கள் என தெரியவில்லை என்றும் குமுறியுள்ளனர். பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக வந்த தொழிலாளர்களை நிற்க வைத்துவிட்டு அவர்கள் முன்னிலையில் நாற்காலியில் ஒய்யாரமாக அமர்ந்து அதிகாரிகள் பேசிக் கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது.